Hi, hello friends. Welcome to Tamil Trader Zone channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம ஒரு அஞ்சு பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி ரெஃபர் பண்ணுங்க, பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஐந்து பென்னி ஸ்டாக்ஸ். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 100 பென்னி ஸ்டாக்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணப்பட்ட பங்குகள். தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த பெஸ்ட் 5 பென்னி ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஹோப்போட நான் ஷேர் பண்றேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது NHPC லிமிடெட். 20,391 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள NHPC லிமிட்டடோட மேஜர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஸ், பல்க் பவர்ஸை ஜென்ரேட் பண்ணி சேல் பண்றது பவர் யூட்டிலிட்டிஸ்க்கு. ஸோ இதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸ். இந்த பங்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 20.30 ரூபா. அண்ட் இதோட 52 வீக் ஹை வந்து 29.10, 52 வீக் லோ வந்து 15.10. அண்ட் இந்த பங்குல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், இதோட புக் வேல்யூ விட பங்கோட விலை வந்து கம்மி தான். புக் வேல்யூ 31.23, கரண்ட் ப்ரைஸ் வந்து 20.30. அண்ட் இந்த ஸ்டாக்ஸோட ROCE வந்து 10.26, ROE வந்து 7.62, சேல்ஸ் க்ரோத் வந்து 2.45%. இந்த ஸ்டாக்கோட PE வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.09. அண்ட் இதுல முக்கியமான விஷயம், நல்ல டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஒரு ஸ்டாக், 5.81%. ஸோ NHPC-யை பற்றி இன்னும், அதாவது இந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க NHPC-யோட வெப்சைட் நீங்கள் இதில் போயிட்டு இந்த கம்பெனியை பற்றி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் உள்ளே வருவோம். இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பெரிய ஹை லோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் இல்லை. இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ விட கம்மியாக ட்ரேட் ஆகுறது, டிவிடெண்ட் ஈல்டு வந்து நல்லா இருக்கிறதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். அட் த சேம் டைம் இதில் இருக்கிற சின்ன சின்ன வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆகிருக்கிறது, லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கிறது, கம்பெனியோட கேபிட்டலேஷன் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கு. இதோட கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸை பார்க்கும்போது இந்த கம்பெனியோட PE தான் கம்மி, அட் த சேம் டைம் ROCE ஓகே. அண்ட் மார்க்கெட் கேபிட்டல் ரீசனபிளா இருக்கு. ஸோ நீங்க பவர் செக்டார்ல ஒரு பென்னி ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்க விரும்புறீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம 20 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட 20 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு போகும்போது கூட நம்ம பார்ஷியலா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, பென்னி ஸ்டாக்ஸ்ல வந்து நமக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கும்போது இங்கே வந்து நமக்கு 50 ஸ்டாக் கிடைக்கும். ஸோ 1000 ரூபா ஸ்டாக்கு ஒரு நம்ம வந்து ஒரு 2 வருஷம் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1000 ரூபாங்கிற ஸ்டாக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து 500-600 ஒரு ஸ்டாக் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. NH இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸுங்கும் போது 20 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம், ஒரு மல்டி பேகர் 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் பார்ஷியலாக புக் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பென்னி ஸ்டாக்ஸில் நமக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல். ஒரு சில பங்குகள் வந்து நல்ல காரணங்கள் கிடைக்கும் பொழுதும் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் போதும் இன்னுமே வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்ப்போம். நம்ம ஏதோ பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு தேர்ந்தெடுத்தாலும் அதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ரிசல்ட்டு. ஸோ தொடர்ந்து வந்து அவங்க ஒரு லாபகரமான ரிசல்ட்டை கொடுக்கணும், அது ஒன்று. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது தொடர்ந்து லாபகரமான ரிசல்ட்டு, பட் லாபம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அது கவனிக்க வேண்டியது. மற்றபடி த ஸ்டாக் இஸ் ஓகே. NHPC-யை பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூவாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த டவுட், இந்த பங்கை பற்றி நம்ம இப்போ பார்த்த இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NHPC லிமிடெட். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது உங்க எல்லாரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக், ரயில் விகாஸ் நிகாம். 4,003 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இந்த துறையை சார்ந்த பங்குகள்ல இதோட மார்க்கெட் கேபிட்டல் தான் இருக்கிறதுலே ஹை. அண்ட் இந்த மார்க்கெட் கேபிட்டல் உள்ள இந்த பங்கோட விலை 19.20 ரூபாய்.
52 வீக் ஹை வந்து 29.30, 52 வீக் லோ வந்து 10 ரூபாய் தான். இந்த பங்கும் பாத்தீங்கன்னா புக் வேல்யூ விட கம்மியா தான் இருக்கு. புக் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 21.58. ஸோ ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ விட கம்மியா இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 5.07, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.47%, ஆர்ஓசிஇ 12.90, ஆர்ஓஇ 16.83, சேல்ஸ் க்ரோத் 30.37, ஃபேஸ் வேல்யூ நல்லா இருக்கு. ஸோ ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக தான் பார்க்கப்படுது. இட்ஸ் குட் வேல்யூஷன், நல்லா இருக்கு. அண்டு இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துட்ருக்கு, நல்ல ஹெல்த்தியான டிவிடன் பே அவுட், டெப்டார் டேஸ் குறையிறது, ஸ்டாக் புக் வேல்யூ விட கம்மியாக இருக்கிறதுலாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக பார்க்கப்படுது. ஏர்னிங் இன்க்ளூட் அதர் இன்கம் வந்து கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கம்மியான பிஇ, மார்க்கெட் கேபிட்டல் குட், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான நிறுவனம் தான். அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் தொடர்ந்து ரீசனபிளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துவாரகே சுகர். சுகர் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு நல்ல ஒரு பென்னி ஸ்டாக்னா துவாரகே சுகரையும் கவனிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கும் புக் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்குது. 25.69 அப்படிங்கிற புக் வேல்யூலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 24.15, 454 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட 52 வீக் ஹை வந்து 42.05, 52 வீக் லோ வந்து 13.30. அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 8.55% வந்து ஆர்ஓசிஇ அண்ட் 15.52% ஆர்ஓஇ, சேல்ஸ் க்ரோத் 3.92 அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.14, ஸ்டாக்கோட பிஇ 6.19 தான். இந்த ஸ்டாக்கும் புக் வேல்யூ விட கம்மியா இருக்கிறதும், ஹெல்த்தியான டிவிடெண்ட் பே அவுட் கொடுத்துட்டு இருக்கிறதும், ஆர்ஓஇ நல்லா இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா பார்க்கப்படுது. அண்ட் சின்ன சின்ன வீக்னஸ்னா டேக்ஸ் ரேட் கம்மியா இருக்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்கு. இந்த துறையை சார்ந்த பங்குகள்ல கம்மியான ரேட் உள்ள பங்குகள்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உள்ள பங்குனா இந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டா இருந்த இந்த நிறுவனம் மார்ச் குவார்டர்ல நல்ல லாபகரமான ரிசல்ட்ட கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் பாயிண்டா பார்க்கிறேன். ஸோ துவாரகே சுகரை பத்தி இன்னும் தகவல் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை கம்பெனியோட வெப்சைட் ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம சேனல்ல பெருசா நம்ம பேசிருக்க மாட்டோம். இந்த ஸ்டாக் பத்தி நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரான ஆர்ஓசி, ஒரு வேல்யூஷனே சூப்பரா இருந்தது. ஸோ அந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டாக்கோட பி கூட தான், ஆனால் இந்த துறையை சார்ந்த பங்குகளை கம்பேர் பண்ணும்போது இதோட பி தான் இருக்கிறதே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 20 ரூபீஸ், இதோட 52 வீக் ஹை வந்து 26.50 அண்ட் 52 வீக் லோ வந்து 9.51 அண்ட் புக் வேல்யூ 3.11. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 325 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தோட பி வந்து 27.72, sales growth 24.56%, ROCE 29.11, ROE 24.58. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேஎம்சி ஸ்பெஷாலிட்டியை பற்றி நான் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். ஆக்சுவலி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகக்கூடிய பங்கு. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு இந்த ரேஞ்ச் போயிருக்கு, 31 ரூபா போயிருக்கு. அங்கிருந்து சின்ன சின்ன இறக்கத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து உயரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்ல விச்சுவலா இது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, டெப்டை கம்மி பண்ணிட்டு வந்து நல்ல ஹெல்த்தியான ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாஸ்ட் 3 இயர்ஸ்ல நல்லா இருக்கு, இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்டு. டிவிடன் கொடுக்கல, அது ஒரு நெகட்டிவான பாயிண்டா பார்க்கப்படுது. நான் சொன்ன மாதிரி கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பி தான் இருக்கிறதுல கம்மியா இருக்கு. அண்ட் ஆர்ஓசி இஸ் குட். மற்றபடி இதோட குவார்டர்லி ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரீசனபிளா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ரீசனபிளா உயர்ந்துகிட்டு இருக்கு ப்ராஃபிட்டை. இது எல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்டா தான் பார்க்கப்படுது, ஓகேங்களா? ஸோ கேஎம்சி ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலாக டாப் அந்த 5வது பென்னி ஸ்டாக்ஸில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கேட்குற உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் தான், 34 ரூபாய் இதோட விலை. இந்த பங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் 5945 கோடி, பிஇ வந்து கொஞ்சம் ஹை தான்,
27.34, டிவிடெண்ட் ஈல்டு கிடையாது, ஆர்ஓசி 11.49% தான், ஆர்ஓசி வந்து 8.78% தான், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் தான். இந்த பங்கை பார்த்தீங்க அப்படின்னா 62 வீக் ஹை அந்த ரேஞ்சில் இருந்து கம்மி ஆகிட்டு இப்போ 34.40 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்ல முடியல, பட் இந்த பிரைவேட் பேங்கிங் செக்டரில் விலை கம்மியான பங்குனா இதுதான். ஸோ இந்த பேங்க் வந்து ஸ்பெஷலாக நல்ல ஒரு பாசிட்டிவான செயல்கள் செய்யும் போது இந்த பங்கோட விலை நல்ல ரேஞ்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 55 கோடி லாபம் காமிச்ச இவங்க இந்த குவார்டரில் தொடர்ந்து ஒரு லாபகரமான ரிசல்ட்டை காமிக்கணும். என்பிஏ வந்து 0.18% தான், என்பிஏ ரொம்ப கம்மி தான், அதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கையும் நம்ம பென்னி ஸ்டாக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பென்னி ஸ்டாக்ஸுமே வந்து நான் ஒரு 100 ஸ்டாக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பங்குகள் பெஸ்ட் பென்னி ஸ்டாக்ஸை பெஸ்ட் அனாலிசிஸில் தேர்ந்தெடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், இதில் எந்த பங்கு நீங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, எந்த பங்கை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் பரிந்துரைப்பீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.